அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் எதிரிகளை ஒரே நேரத்தில் பல பிரச்சனைகள் குத்தி துளைக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களா உங்களுக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய குடும்ப குடும்ப உறவுகள் நண்பர்கள் அல்லது வேலை பார்க்கும் இடத்தில் எதிரியாக மாறிய நபர்கள் தினசரி கொடுக்கக்கூடிய பிரச்சனையிலிருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்து அந்த பிரச்சனைகளினால் நீங்கள் படக்கூடிய அதே அளவிலான கஷ்டத்தை அவர்களுக்கு கொடுக்கவும் உங்களுக்கு நல்வாய்ப்பை கொடுப்பது ஆணைக்கற்றாழை என்கின்ற இந்த மூலிகை இந்த மூலிகையானது நமது காணொலியில் வருவதைப் போல இருக்கும் இதை நீங்கள் பலர் பார்த்திருக்க வாய்ப்புகளும் இருக்கின்றது இதை பயன்படுத்தி உங்களுடைய எதிரிகளுக்கு பலவிதமான பிரச்சனைகள் குத்தி துளைக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களா இதை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை பற்றி இன்றைய காணொலியில் நாம் முழுமையாக காணலாம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் இந்த யானை கற்றாலை மூலிகையானது பெரும்பாலும் காடு மலைப்பகுதிகள் ரோட்டு ஓரங்களில் உங்களில் பலர் பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கின்ற ஒரு மூலிகை இந்த மூலிகையினை எதிரி எதிரிக்கு பலவிதமான பிரச்சனைகள் குத்தி துளைக்க வேண்டும் என்று நினைக்கின்ற அன்பர்கள் எதிரிகளால் உண்மையிலேயே பாதிக்கப்பட்டு அவர்களை சரிசெய்வதற்கான நல்ல முயற்சிகள் அனைத்தும் தோல்வியடைந்துவிட்டால் நீங்கள் இதை கண்டிப்பாக செய்யலாம் இதற்கான செலவும் கம்மி ஆனால் பலன் மிக அதிகமாக இருக்கும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் எதிரிக்கு திரும்பவும் எதிரிக்கு வேறு விதமாக பலவிதமான தொந்தரவுகள் வந்து ஈட்டியைப் போல் துளைப்பதற்கும் இதை நீங்கள் முழுமையாக பயன்படுத்தலாம் இதை பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்ற அன்பர்கள் காலை நேரத்தில் எந்த நாட்களாக இருந்தாலும் பரவாயில்லை காலை நேரத்தில் சூரிய உதயத்திற்கு முன்பாக இந்த மூலிகை செடி இருக்கும் இடத்திற்கு சென்று இதனுடைய நுனிப்பகுதியில் முள்ளிருக்கும் இருந்து நமது காணொலியில் இருக்கக்கூடிய இந்த அளவிற்கு சுமாராக அரை அடியிலிருந்து முக்காலடி நீளம் இருக்கும் அளவிற்கு இதுபோன்று இதன் மடல்களை நறுக்கி எடுத்து கொண்டு வந்துவிட வேண்டும் அவ்வாறு நறுக்கி எடுத்து கொண்டு வந்த அந்த மடல்களில் உங்களுடைய எதிரியின் பெயரை நமது காணொலியில் வரக்கூடிய இந்த முறையில் எழுத வேண்டும் இவ்வாறு எழுதிய பிறகு இதை ஆற்று மணல் அல்லது சுடுகாட்டு சாம்பல் ஆகியவற்றில் தலைகீழாக குத்தி வைக்க வேண்டும் இவ்வாறு எழுதும் பொழுது எதிரியினுடைய பெயரை குறைந்தது நான்கு மடல்களில் எழுதி தலைக்குப்புற குத்தி வைக்க வேண்டும் இவ்வாறு குத்தி வைத்த பிறகு உங்களுடைய எதிரி யாராக இருந்தாலும் அவரை பலவிதமான பிரச்சனைகள் குத்தி துளைக்க ஆரம்பிக்கும் இந்த மடலில் எதிரியின் பெயரை எழுதும் பொழுது கண்டிப்பாக கருப்பு நிற பேனாவினால் பெரிய அளவில் பெயரை எழுத வேண்டும் இதை செய்து முடித்த பிறகு எதிரி உங்களிடம் வந்து உதவி கேட்டாலோ அல்லது அவருக்கு ஏற்படும் பாதிப்புகளுக்கு ஏதாவது விளக்கமோ அல்லது அதிலிருந்து அவரை பாதுகாத்து கொள்ள விவரமோ கேட்டால் நீங்கள் எதுவும் சொல்லக்கூடாது இதை மட்டும் செய்தால் போதும் உங்களுக்கு தொந்தரவாக இருக்கக்கூடிய எதிரிக்கு உயிருக்கு ஆபத்தில்லாமல் பிரச்சனைகள் பல வழிகளில் வந்து குத்தி தொலைக்க ஆரம்பிக்கும் இது மிகவும் ரகசியமான பூஜை முறை இந்த பூஜை முறையை செய்யக்கூடிய நீங்கள் இந்த மடல்களை தலைகீழாக குத்தி வைக்கும் இடத்தில் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய நபர்கள் பார்க்காத இடமாகவும் ஊருக்கு ஒதுக்குப்புறமான இடமாகவும் இருந்தால் அந்த இடத்தில் இதை செய்ய வேண்டும் செய்யும் பொழுது நான்கு மடல்களையும் கிழக்கு மேற்கு தெற்கு என்று நான்கு திசைகளிலும் குத்தி வைக்க வேண்டும் இதை மட்டும் செய்தால் போதும் உங்களுடைய எதிரி கண்டிப்பாக பாதிக்கப்படுவார் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்